Hi friends, welcome to SALAI Easy Max. In this video class, we are going to talk about Unit 1 Algebra and Trigonometry, Lecture 28, Problems Based on Descartes' Rule of Sines. So, in this topic, we are going to talk about video class. If you are watching our channel, subscribe to our channel. If you are watching our videos, notifications, click the bell icon. So, we have daily updates. So, we have a Telegram group link. We have a WhatsApp group link in the description. So, if you join the join, we will update daily. So, the details are available. So, we have a website line. Login and register. So, we have a video classes. So, இதுல நம்ம வந்து நம்ம வெப்சைட்ல அந்த மெனுல போனீங்க அப்படினா அவர் கோர்சஸ் அப்படினு இருக்கும் அடுத்து वीडियोस இருக்கும் ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும் சோ அதர்ஸ்ல போனீங்க அப்படினா সিলেবাস இருக்கும் மெட்டீரியல் PDF காப்பி இருக்கும் டெக்ஸ்ட் புக்கோட PDF காப்பி லிங்க் நம்ம கொடுத்துறோம் சோ இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படினா சோ நம்ம வெப்சைட்ல போய் நீங்க எல்லாமே ஃப்ரீயாவே நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் சோ இதுல உங்களுக்கு ஏதோ டவுட் அப்படினா சோ தி வாட்ஸ்அப் ஐகானை கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படினா சோ உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கலாம் Okay, now in this video class, we will talk about Unit 1 Algebra and Trigonometry, Chapter 1 Theory of Equation, Lecture 28 Problems Based on Descartes' Rule of Sine. So, in this topic, we will talk about video class. So, already we will complete the lecture 27. So, that is part 1, part 2, the Descartes' Rule of Sine based on Part 1 முடிச்சிருப்போம் அடுத்து Part 2 முடிச்சிருப்போம் சோ இன்னைக்கு நம்ம Part 3ல நாம என்ன பார்க்கறோம் அப்படினா டெஸ்கர்ட்ஸ் ரூல் ஆஃப் சைன் பேஸ் பண்ணி நமக்கு டிஃபரண்ட் टाइप्स ஆஃப் ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படினா எப்படி நாம அதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணனும் அப்படின்றத நாம டீடைலா நாம இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நாம வந்து பார்க்க போறோம் ஓகே கவுனிங்க இப்ப ஆல்ரெடி பாத்தீங்க அப்படினா நம்ம தி சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல நம்ம லெக்சர் 27 வரைக்கும் நாம வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம் சோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நாம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம் So, in this lecture 28, we will solve Descartes' Rule of Sine. So, in this topic, we will solve problems. So, this topic is based on we will already complete part 1 properties of polynomial. Part 2 Descartes' Rule of Sine. So, this topic we will complete. So, in the two parts, we will talk about the problem. In this topic, part 3 is the problems based on Descartes' Rule of Sine. In this topic, we will talk about it. So the last இந்த ரெண்டு பார்ட்லயே பாத்தீங்க அப்படினா நம்ம இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வர ரிசல்ட்ஸ் அதோட வர்க்கிங் ரோல் இது எல்லாமே பாத்தீங்க அப்படினா சோ நம்ம பார்ட் 1 லயும் பார்ட் 2 லயும் பாத்தீங்க நம்ம ஃபுல்லா நம்ம எடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம் சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படினா டெஸ்கர்ட்ஸ் ரூல் ஆஃப் சைன் பேஸ் பண்ணி டிஃபரண்ட் टाइप्स ஆஃப் ப்ராப்ளம் ஒரு 4 ப்ராப்ளம் நம்ம வந்து எடுத்துக்க போறோம் சோ இந்த 4 ப்ராப்ளத்தை நம்ம ஏற்கனவே நம்ம பாத்துக்கிற அந்த வர்க்கிங் ரூலை பேஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம் சோ இந்த ப்ராப்ளத்தை நீங்க கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சிட்டீங்க அப்படினாலே போதும் கண்டிப்பா நமக்கு இத பேஸ் பண்ணி நமக்கு எந்த ப்ராப்ளம் கேட்டாலுமே ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணிரலாம் சோ அதே மாதிரி இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு புக் வொர்க் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ அந்த ரெண்டு புக் வொர்க்குமே பாத்தீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப முக்கியமான புக் வொர்க் டைரக்டாவே பாத்தீங்க அப்படினா நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்க क्वेश्चंस சோ அந்த ரெண்டு புக் வொர்க்குமே எடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் நம்ம வந்து பண்ண போறோம் ஓகே கவுனிங்க இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா தி ஈக்குவேஷன் x பவர் 7 - 3x பவர் 4 plus 2x cube minus 1 equal to 0 has at least 4 imaginary roots. If in the equation solve panna appadina kandipa idhula at least 4 imaginary roots kadaikku abindrathu namak kuduthirukanga. Ipa idhula vandu pathinga appadina namak question eppadi vena kekkalam. Or question ah kuduthittu idhula positive roots ethana irukum, negative roots ethana irukum, real roots ethana irukum, adhe mari imaginary complex roots ethana irukum indha mari eppadi vena namak question kekkalam. நமக்கு ஒரு क्वेश्चन எடுத்துட்டோம் அப்படினா நமக்கு இது எல்லாமே பாத்தீனா நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும் சோ இப்போ அத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீனா ப்ராப்ளம் ஒரு 4 ப்ராப்ளம் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம் சோ இதைய ஒவ்வொரு ப்ராப்ளத்தை நீங்க கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க இதே மாடல்ல நமக்கு எந்த क्वेश्चन கேட்டாலுமே ஈஸியா என்ன பண்ணலாம் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் இப்போ இங்க வந்து பாத்தீனா நமக்கு கொடுத்திருக்க क्वेश्चन பாத்தீங்கன்னா x பவர் 7 அதாவது டிகிரி பாத்தீங்கன்னா 7ல எடுத்துறோம் இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை நான் என்ன எடுத்துக்கறேன் அப்படினா f(x) னு எடுத்துங்க இப்போ f(x) என்னது x பவர் 7 minus 3x power 4 plus 2x cube minus 1 இப்போ இங்க கொடுத்திருக்கிறத நான் என்ன எடுத்துக்கிட்டே அப்படினா f(x) அப்படினு எடுத்துக்கிட்டேன் இப்போ முதல்ல இங்க என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்களோ இதோட சைன் என்னன்னு பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் x power 7 ஓட சைன் வந்து பிளஸ் அடுத்து மைனஸ் அடுத்து பிளஸ் அடுத்து மைனஸ் சோ முதல்ல அதோட சைன் என்ன நோட் பண்ணீங்க இப்போ இதுல எத்தனை சேஞ்ச் ஆஃப் சைன்ஸ் இருக்குதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க பிளஸ் 2 மைனஸ் இது ஒரு சேஞ்ச் ஆஃப் சைன் அடுத்து மைனஸ்ல இருந்து பிளஸ் அப்ப இது ஒரு இரண்டாவது சேஞ்ச் ஆஃப் சைன் அடுத்து பிளஸ்ல இருந்து மைனஸ் இது ஒரு சேஞ்ச் ஆஃப் சைன் அப்ப டோட்டலா பாத்தீனா நமக்கு எத்தனை இருக்குது
3 change of signs இருக்குது அப்ப கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை f(x) ன்னு எடுத்துக்கறோம் இதுல இருக்கிற அப்படியே சைனை நோட் பண்ணி எத்தனை change of sign இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 3 change of signs இருக்குது அப்ப நம்ம என்ன சொல்லிரலாம் அப்படினா அட்மோஸ்ட் 3 பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் அப்படினு அர்த்தம் அட்மோஸ்ட் 3 பாசிட்டிவ் ரூட்ஸ் சோ இது முதல்ல நமக்கு கண்டுபிடிக்க தெரியும் இது ஃபர்ஸ்ட் 1 இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படினா கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல x க்கு பதிலா நான் minus x ன்னு அப்ளை பண்றேன் இப்ப ஃபர்ஸ்ட் நான் x க்கு பதிலா minus x போட்டேனா என்ன வரும் minus x power 7 அப்ப எனக்கு minus x power 7 வந்துருமா அடுத்து இங்க minus 3 x power 4 அப்ப இது ஈவன் பவர்ல இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் ன்னு ஆயிரும் அப்ப எனக்கு இங்க என்ன இருக்கும் minus 3 x power 4 ன்னு வரும் சோ அடுத்து பாத்தீங்கன்னா 2x cube x க்கு பதிலா minus x போட்டோம்னா minus x cube னு வருமா அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைச்சிரும் minus 2x cube minus 1 இப்ப இதோட சைன் எடுத்துங்க ஃபர்ஸ்ட் minus அடுத்து minus அடுத்து minus அடுத்து minus இதுல பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் சைன்ஸ் எதுவுமே இருக்காது எல்லாமே பாத்தீங்கன்னா மைனஸ் இங்கேயும் மைனஸ் இதுலயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் எதுவுமே பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் சைன்ஸ் இருக்காது இது எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டினியூஷன் ஆஃப் சைன்ஸ் அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் ரூட்ஸ் நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா நோ நெகட்டிவ் ரூட்ஸ் அப்ப இந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் ரூட்ஸ் நமக்கு கிடைக்காது கண்டிப்பா அட்மோஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கலாம் 3 பாசிட்டிவ் ரூட்ஸ் நமக்கு கிடைக்கலாம் இப்ப இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரியல் ரூட்ஸ் என்ன பண்ணுவோம் நம்ம இப்ப கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ல எத்தனை நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் சைன்ஸ் இருக்குதோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் நம்ம அட்மோஸ்ட் 3 பாசிட்டிவ் ரூட்ஸ் எடுத்துக்கோமா இப்ப இதான் நம்ம ஒர்க்கிங் ரூல் என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா பி ஈக்குவல் டு 3 அதாவது 3 பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்திருப்போம் இங்க வந்து நம்ம எக்ஸுக்கு பதிலா மைனஸ் எக்ஸ்னு வர்றது நெகட்டிவ் ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம் இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கோ அப்படின்னா கியூ அப்ப இங்க கியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரூட்ஸே நமக்கு கிடைக்காது இப்ப நம்ம அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட்மோஸ்ட் ரியல் ரூட்ஸ் அடுத்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா அட்மோஸ்ட் ரியல் ரூட்ஸ் அப்ப அட்மோஸ்ட் ரியல் ரூட்ஸ்ன்றது என்னது ஜஸ்ட் பாசிட்டிவையும் நெகட்டிவையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் பி பிளஸ் கியூ அப்ப 3 பிளஸ் 0 என்ன கிடைச்சிடும் எனக்கு 3m சோ அப்ப இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா அட்மோஸ்ட் 3 ரியல் ரூட்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அட்மோஸ்ட்னு வரலாம் அப்படி இல்ல அப்படின்னா சோ இந்த மாதிரி கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வரலாம் கேன் நாட் மோர் தென் அப்படின்னு வரலாம் கேன் நாட் மோர் தென் நமக்கு என்னன்னு வரலாம் 3 பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் அப்படின்னு வரலாம் இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இப்ப காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம் சோ த காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஈக்குவல் டு n மைனஸ் ஆஃப் என்னன்னு பார்த்திருப்போம் பி பிளஸ் கியூ என்னன்றது என்னது டிகிரி இங்க டிகிரி என்னது 7 மைனஸ் பி பிளஸ் கியூன்றது என்னது ரியல் ரூட்ஸ் வந்து என்னது 3m அப்ப 7 மைனஸ் 3 ஈக்குவல் என்ன வந்துடும் எனக்கு 4 அப்ப காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இங்க கம்பல்சரி அட்லீஸ்ட் அப்படின்னு வரணும் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 4 காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வரும் அப்ப இங்க கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனோட டிகிரி பாத்தீங்கன்னா 7 அப்ப எனக்கு டோட்டலா 7 ரூட்ஸ் வருமா அந்த 7 ரூட்ஸ்ல மேக்சிமம் அதாவது மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அட்மோஸ்ட் 3 ரியல் ரூட்ஸ் வந்துடும் மினிமம் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 4 காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வரும் சோ இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு க்வெஸ்சன் கொடுத்தாங்க அப்படின்னா சோ இந்த இடத்துல ஆப்ஷன் எப்படி வேணா மாத்தலாம் இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 4 இமேஜினரி ரூட்ஸ் பாத்தீங்களா இந்த 4 இமேஜினரி ரூட்ஸை எடுத்துட்டு அட்மோஸ்ட் ரியல் ரூட்ஸ் எத்தனைன்னு கேட்கலாம் அப்படின்னா அட்மோஸ்ட் பாசிட்டிவ் ரூட்ஸ் எத்தனைன்னு கேட்கலாம் இல்லைன்னா நெகட்டிவ் ரூட்ஸ் கேட்கலாம் எப்படி வேணா ஆப்ஷன்ல செட் பண்ணலாம் நமக்கு ஒரு க்வெஸ்சன் கொடுத்தாங்க அப்படின்னா அதுல முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குதோ அதுல இருக்கிற சைன் அப்படியே நோட் பண்ணுங்க ஸோ அதுல சேஞ்ச் ஆஃப் சைன் எத்தனை இருக்குதோ அதை வந்து நம்ம அட்மோஸ்ட் பாசிட்டிவ் ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்னு அப்ளை பண்ணி அதுல சேஞ்ச் ஆஃப் சைன் என்ன இருக்குதோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ரூட்ஸ்னு எடுத்துக்குவோம் இந்த பாசிட்டிவ் ரூட்ஸையும் நெகட்டிவ் ரூட்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரியல் ரூட்ஸ் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் டிகிரியில இருந்து அந்த ரியல் ரூட்ஸை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கிடைச்சிரும் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ல என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிடலாம் ஓகே கவனிங்க இப்ப செகண்ட் க்வெஸ்சன் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா த ஈக்குவேஷன் 3x power 5 மைனஸ் 2x cube மைனஸ் 4x plus 2 = 0 ஹாஸ் 3 ரியல் அண்ட் 2 இமேஜினரி ரூட்ஸ் இப்ப இதோட டிகிரி பாத்தீங்கன்னா 5 ஆம் அப்ப n ஈக்குவல் டு என்னது 5 கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட டிகிரி வந்து 5 அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 5 ரூட்ஸ் வரும் ஸோ அந்த 5 ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 ரியல் ரூட்ஸ் இருக்கும் 2 இமேஜினரி ரூட்ஸ் இருக்கும் நம்ம வந்து சொல்றாங்க இப்ப இது என்னன்றத நம்ம வந்து 1 by 1 நம்ம வந்து செக் பண்ணுவோம் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x power 5 மைனஸ் 2x cube மைனஸ் 4x plus 2 இப்ப இதுல சைன் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் அடுத்து மைனஸ் அடுத்து மைனஸ் அடுத்து பிளஸ்
இப்ப இதுல சேஞ்ச் ஆஃப் சைன் பாருங்க, இங்க பிளஸ்ல இருந்து மைனஸ் வரும், அப்ப இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் சைன் இருக்கும், இது ரெண்டுமே மைனஸ்ல இருக்குதா, அப்ப இது வந்து கண்டினியூஷன் ஆஃப் சைன். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க மைனஸ்ல இருந்து பிளஸ் வரும், இங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் சைன் இருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சேஞ்ச் ஆஃப் சைன்ஸ் இருக்கும். அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா அட்மோஸ்ட் டூ பாசிட்டிவ் ரூட்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைச்சிடும், நமக்கு கண்டிப்பா அட்மோஸ்ட் ரெண்டு பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்கும் நம்ம வந்து சொல்லிடலாம். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணுங்க. இப்ப எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் த்ரீ எக்ஸ் பவர் ஃபைவ். அடுத்தது என்ன கிடைக்கும் எனக்கு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிருமா, டூ எக்ஸ் கியூப். அடுத்து இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் டூ மைனஸ் பிளஸ் வந்துடும், ஃபோர் எக்ஸ் பிளஸ் டூ அப்படின்னு கிடைக்கும். இப்ப இதோட சைன் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைனஸ், அடுத்து பிளஸ் அடுத்து பிளஸ் அடுத்து பிளஸ். இப்ப இதுல சேஞ்ச் ஆஃப் சைன் பாருங்க, ஃபர்ஸ்ட் மைனஸ்ல இருந்து பிளஸ் வரும், ஒரு சேஞ்ச் ஆஃப் சைன் இருக்கும், மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூஷன் ஆஃப் சைன்ல தான் இருக்கும். அப்ப எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ல நமக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சைன்ஸ் இருக்குது, ஒரே ஒரு சேஞ்ச் ஆஃப் சைன்ஸ் தான் இருக்குது. அப்ப இங்க நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா அட்மோஸ்ட் ஒன் நெகட்டிவ், அட்மோஸ்ட் ஒன் நெகட்டிவ் ரூட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்ல கண்டுபிடிக்கிறது பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ், பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லைன்னா பாசிட்டிவ் ரூட்ஸ்னு சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்மோஸ்ட் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஒன் நெகட்டிவ் ரூட்ஸ் அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இதை தான் பாத்தீங்கன்னா பி அப்படின்னு எடுத்திருப்போம். அப்போ பி ஈக்குவல் டு டூ, இங்க எனக்கு கியூ ஈக்குவல் டு என்னது ஒன்னு. இப்போ இதுல இருந்து அட்மோஸ்ட் ரியல் ரூட்ஸ் என்னன்னு பார்க்கணும். அட்மோஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம ரியல் ரூட்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்துருப்போம் பி பிளஸ் கியூ ஆம். அப்போ பி பிளஸ் கியூ ஈக்குவல் என்னது டூ பிளஸ் ஒன் ஈக்குவல் என்ன வந்துடும் த்ரீ அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மோஸ்ட் த்ரீ ரியல் ரூட்ஸ் வரும். இப்போ இதே மாதிரி அட்லீஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ், ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் ஆஃப் என்னது பி பிளஸ் கியூ. இப்போ என்னன்றது என்னது டிகிரி, டிகிரி வந்து ஃபைவ், மைனஸ் பி பிளஸ் கியூ என்னது த்ரீ. அப்போ ஃபைவ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு என்னது டூ. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் டூ காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இருக்கும். ஸோ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஷினில் த்ரீ ரியல் ரூட்ஸ் அண்டு டூ இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் டூ பாசிட்டிவ் ரூட்ஸும் வரும், அட்மோஸ்ட் ஒன் நெகட்டிவ் ரூட்ஸும் வரும். இதை கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொடுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் டிகிரி என்ன இருக்குன்னு முதல்ல பார்த்துங்க, அதை என் அப்படின்னு நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துட்டு அதில் சேஞ்ச் ஆஃப் சைன்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், அதை பாசிட்டிவ் ரூட்ஸ்னு எடுத்துங்க. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணி அதில் சேஞ்ச் ஆஃப் சைன் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், அதை வந்து நெகட்டிவ் ரூட்ஸ்னு எடுத்துங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ரியல் ரூட்ஸ் கிடைக்கும். டிகிரியிலேருந்து அந்த ரியல் ரூட்ஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த குவஷன் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி நமக்கு புக் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு புக் ஒர்க் இருக்கு. ஸோ ஜென்ரலாக அது அடிக்கடி ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு புக் ஒர்க்கை நீங்கள் என்னென்றத ப்ரூஃப் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதோட ரிசல்ட்டை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே கவனிங்க, இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஷோ தட் த ஈக்குவேஷன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அதாவது இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதோட டிகிரி ஈக்குவல் டு என்னது, டிகிரி ஈக்குவல் டு என். அப்போ டிகிரின்றது என்னது இங்கே நமக்கு என். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு இங்கே நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹேஸ் ஒன்லி டூ ரியல் ரூட்ஸ், ரெண்டே ரெண்டு ரியல் ரூட்ஸ் தான் வரும். ஸோ அந்த ரெண்டு ரியல் ரூட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன் அண்டு மைனஸ் ஒன்னாக இருக்கும். எப்போ அப்படின்னா வென் என் ஈக்குவல் டு ஈவன். இந்த கண்டிஷன் எல்லாமே ஞாபகம் வச்சுங்க. ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதில் கண்டிப்பாக எனக்கு ஒன்லி டூ ரியல் ரூட்ஸ் தான் இருக்கும், ஒன் அண்டு மைனஸ் ஒன்னாக இருக்கும் கண்டிப்பா. எப்ப அப்படின்னா என் ஈக்குவல் டு ஈவன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு கொஸ்டின்ல கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸ் பவர் நைன்டி எயிட் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப இதை நம்ம சால்வ் பண்ணிலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா இங்க எக்ஸோட பவர் என்னன்னு பாருங்க, நைன்டி எயிட்ன்றது ஈவன். அப்ப கண்டிப்பா இந்த ஈக்குவேஷனை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு ரியல் ரூட்ஸ் தான் இருக்க முடியும். அந்த ரெண்டு ரியல் ரூட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன் அண்டு மைனஸ் ஒன்னா தான் இருக்கும் கண்டிப்பா. ரிமைனிங்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ், அதாவது இமேஜினரி ரூட்ஸா இருக்கும். இதே இது அடுத்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹாஸ் ஒன்லி ஒன் ரியல் ரூட் ஒன்னு வென் என் ஈக்குவல் டு ஆட். அதாவது இப்ப எனக்கு எக்ஸ் பவர் நைன்டி நைன் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப இங்க நைன்டி நைன்றது என்னது ஆடாம். அப்ப எனக்கு டிகிரி வந்து ஆட்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரே ஒரு ரியல் ரூட் தான் கிடைக்கும்.
அந்த ரியல் ரூட் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஒன்னா மட்டும்தான் இருக்க முடியும், ரிமைனிங்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா காம்ப்ளெக்ஸா தான் இருக்க முடியும்னு அர்த்தம். ஸோ இந்த இது கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. n ஈக்குவல் டு ஈவனா இருக்கிறப்ப ரியல் ரூட்ஸ் எப்படி கிடைக்கும், n ஈக்குவல் டு ஆடா இருக்கிறப்ப ரியல் ரூட்ஸ் எப்படி கிடைக்கும்ன்றது நமக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க. இது ஜென்ரலா அதாவது டிகிரி n-ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதே இது இந்த எண்ணுக்கு பதிலாக டிகிரி ஈவன் பார்க்குறோம் டிகிரி ஆடுன்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த ஈவன் ஆடுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்பர்ஸ் எது வேணால் கொடுக்கலாம். ஸோ எந்த நம்பர் கொடுத்தாலும் முதல்ல கொடுத்துருக்கிற டிகிரி ஆடில் இருக்குதா ஈவனில் இருக்குதான்னு பாருங்கள். ஈவனில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு ரியல் ரூட்ஸ் இருக்கும், அந்த ரெண்டு ரியல் ரூட்ஸும் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒன் அண்டு மைனஸ் ஒன்னாக இருக்கும். அதே மாதிரி ஆட் நம்பரில் இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு ரியல் ரூட் இருக்கும், அந்த ரியல் ரூட் என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்னாக தான் இருக்க முடியும். இப்ப இதோட ப்ரூஃப் என்னன்றத பாத்துக்கோம். சோ இது ப்ரூஃப் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் ஒன். இப்ப கேஸ் ஒன்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா n ஈக்குவல் டு ஈவன் அப்படின்னு எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் டிகிரி வந்து ஈவன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப ஈவன் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரணும், ரெண்டு ரியல் ரூட்ஸ் வரணும். ஓகேவா, இப்ப டிகிரி ஈவன் அப்படின்னா இப்ப இங்க ஈக்குவேஷன் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இங்க என்னன்றது ஈவன், முதல்ல இதோட சைன் பாருங்க, ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்கும் அடுத்து மைனஸ்ல இருக்குதான். அப்ப இதுல நம்பர் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சைன் பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கும். அப்ப இதுல கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒன் பாசிட்டிவ் ரூட்ஸ் சொல்லிடலாமா, ஈக்குவல் டு ஒன் பாசிட்டிவ் ரூட்ஸ், அதாவது அட்மோஸ்ட் ஒன் பாசிட்டிவ் ரூட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இப்ப இதே இது எக்ஸுக்கு பதிலாக நான் மைனஸ் எக்ஸ்ன்னு அப்ளை பண்றேன், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட்டா என்ன கிடைக்கும், மைனஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னு கிடைக்குமா. இங்க என் வந்து என்னது ஈவன் எடுத்திருக்கேன், அப்ப ஈவன்னா கண்டிப்பா இந்த மைனஸ் பிளஸ் ஆயிருமா, அப்ப எனக்கு இங்க அகைன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னு தான் கிடைக்கும். இதோட சைன் பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ், அப்ப இங்கேயும் எனக்கு ஒரே ஒரு சேஞ்ச் ஆஃப் சைன் தான் இருக்குது. அப்ப ஈக்குவல் டு ஒன் நெகட்டிவ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாமா. அப்ப கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ல கிடைக்கிறது அட்மோஸ்ட் பாசிட்டிவ் ரூட்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு இருக்குது, அட்மோஸ்ட் நெகட்டிவ் ரூட்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு இருக்குது. அப்ப நம்ம டோட்டலா நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். இங்க நம்ம இதை வந்து பி ஈக்குவல் டு ஒன்னு எடுத்துக்குவோம், இதை கியூ ஈக்குவல் டு ஒன்னு எடுத்துக்குவோம். இப்ப இதுல இருந்து எனக்கு அட்மோஸ்ட் ரியல் ரூட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பி பிளஸ் கியூ ஈக்குவல் டு என்ன கிடைச்சிரும் டூ. அப்ப கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா அட்மோஸ்ட் ரியல் ரூட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ரியல் ரூட்ஸ் கிடைக்கும், அதைதான் இங்க நம்ம கொடுத்துருப்போம். என் ஈக்குவல் டு ஈவன் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு ரியல் ரூட்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு ரியல் ரூட்ஸ் என்னது, இங்க கண்டிப்பா ஈக்குவல் டு ஒன்னுன்னு வர்றப்ப பிளஸ் ஒன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈவன் டிகிரி அப்படின்னு வச்சிங்களேன், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்னு வரும், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னு வரும். அப்போ ஒன்று பிளஸ் ஒன்னாக இருக்கும், கண்டிப்பாக இன்னொன்று மைனஸ் ஒன்னாக இருக்கும். கண்டிப்பாக மற்ற ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜினரியாக தான் இருக்கும், அதாவது காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி அடுத்து கேஸ் டூ எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஈவன் வச்சு பார்த்தோம் நம்ம, இப்போ அடுத்து கேஸ் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா என் ஈக்குவல் டு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆடு. அப்ப என் ஈக்குவல் டு ஆடுன்னு எடுத்துக்கிறோம். இப்ப அதே மாதிரி இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இப்ப இதோட சைன் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு பிளஸ் மைனஸ், அப்ப கண்டிப்பா ஒரே ஒரு சேஞ்ச் ஆஃப் சைன் இருக்கும். அப்ப கண்டிப்பா இங்க நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஒன் பாசிட்டிவ் ரூட்ஸ் அட்மோஸ்ட் என்னன்னு சொல்லிடலாம் நம்ம, ஒன் பாசிட்டிவ் ரூட்ஸ். எக்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணுங்க, அப்ப மைனஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இப்ப இங்க என்னன்றது என்னது ஆடு டிகிரியா, அப்ப ஆடு டிகிரினா கண்டிப்பா எனக்கு இங்க என்ன வரும் மைனஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னு வரும். இங்க சைன் பாத்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸா இருக்கும், அப்ப கண்டிப்பா இங்க வந்து பாத்தீங்கன்னா நோ சேஞ்ச் ஆஃப் சைன் வரும். அப்ப இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நோ நெகட்டிவ் ரூட்ஸ், இப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா நோ நெகட்டிவ் ரூட்ஸ். அப்ப இங்க நமக்கு பி ஈக்குவல் டு ஒன்னு, இங்க கியூ ஈக்குவல் டு என்னது ஜீரோ, அப்ப நெகட்டிவ் ரூட்ஸ் வராது, பாசிட்டிவ் ரூட்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு வரும். அப்ப எனக்கு ரியல் ரூட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைச்சிரும் அட்மோஸ்ட் ஒன் ரியல் ரூட்ஸ் வந்து கிடைச்சிரும், பி பிளஸ் கியூ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒன். அப்ப என் ஈக்குவல் டு ஆடுன்றப்ப ஒன்லி ஒன் ரியல் ரூட் வரும், கண்டிப்பா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு ஒன்னா தான் இருக்கும். ரிமைனிங் ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸா தான் இருக்கும். ஸோ இந்த புக் ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான புக் ஒர்க். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா க்வெஸ்சன்ஸ் எப்படி வேணா கேட்கலாம், டைரக்டா எக்ஸ் பவர் என் வச்சே கேட்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த எண்ணுக்கு பதிலாக ஆடு டிகிரியில கொடுத்து கேட்கலாம், ஈவன் டிகிரியில கொடுத்து கேட்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு கொடுத்துட்டு ரூட்ஸ் என்னன்றதை கொடுத்துட்டு டிகிரி ஈவன்ல வருமா ஆட்ல வருமானு கேட்கலாம், க்வெஸ்சனை எப்படி வேணா நமக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ கான்செப்டை நீங்க கரெக்டா புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் இந்த ப்ரூஃப் நீங்க என்னன்றதை புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷத்துல நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ அந்த க்வெஸ்சனுக்கு ஈஸியா நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஃபோர்த் க்வெஸ்சன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா Show that the equation x power n plus 1 equal to 0. இப்போ போன ப்ராப்ளத்தில் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்,
x power n minus 1 equal to 0 என்னன்னு பார்த்தோம். இப்ப இந்த ப்ராப்ளத்துல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா x power n plus 1 equal to 0 இருந்துச்சு அப்படின்னா has no real roots. நல்லா கவனிச்சுங்க, has no real roots. எப்ப ரியல் ரூட்ஸ் வராது? When n equal to evenஆ இருக்கிறப்ப. இதே இது has only one real root, ஒரே ஒரு ரியல் ரூட் வரும். எப்ப அப்படின்னா n equal to odd இருக்கிறப்ப. அந்த ரியல் ரூட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா மைனஸ் ஒன்னா தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அதே ப்ரூஃப் தான். இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா கேஸ் ஒன். இப்போ கேஸ் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என் ஈக்குவல் டு நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஈவன். என் ஈக்குவல் டு ஈவன் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன். இப்போ இதோட சேஞ்ச் ஆஃப் சைன் பாருங்க, இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ் தான். அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நோ சேஞ்ச் ஆஃப் சைன். அப்போ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லிடலாம், நோ பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ். இதுல இருந்து நமக்கு கண்டிப்பா பாசிட்டிவ் ரூட்ஸ் நமக்கு வராது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக அடுத்து மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணுங்க, மைனஸ் எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன்னு. என் ஈக்குவல் டு ஈவன் எடுத்திருக்கோமா, அப்ப ஈவன்னா கண்டிப்பா இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும். அப்ப அகைன் எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன்னு தான் கிடைக்கும். இங்க சைன் பாத்தீங்கன்னா ரெண்டுமே பிளஸ் தான். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், நோ நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ். இதுல கண்டிப்பா நம்ம என்ன சொல்லிடலாம், நோ நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். அப்ப எனக்கு இங்க பியோட வேல்யூவும் ஜீரோ, பாசிட்டிவ் ரூட்ஸும் வராது, நெகட்டிவ் ரூட்ஸ் கியூவும் வராது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ரியல் ரூட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ கண்டிப்பா எனக்கு எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் இந்த ஃபார்மெட்ல இருந்துச்சு அப்படின்னா, ஸோ எந்த ஈக்குவேஷனா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நோ ரியல் ரூட்ஸ். அதாவது டிகிரி வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ஈவன் டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பவர் இப்ப 42 பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நமக்கு ஆப்ஷன்ல கேட்பாங்க, கண்டிப்பா இதுக்கு வந்து ரியல் ரூட்ஸ் இருக்கும், இல்லைன்னா நோ ரியல் ரூட்ஸ், இல்லைன்னா ஒன்லி இமேஜினரி ரூட்ஸ், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்ப இதை நம்ம வந்து ஃபுல்லா நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் நமக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த 42 அப்படின்றது என்னது ஈவன், 42ன்றது என்னது ஈவன். அப்ப ஈவன்ல இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நோ ரியல் ரூட்ஸ்னு சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த ப்ரூஃப் என்னன்றதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுங்க, ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். இப்ப இதே மாதிரி கேஸ் டூ, இப்ப செகண்ட் கேஸ்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா n ஈக்குவல் டு ஆட். அடுத்து நான் வந்து டிகிரி என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆடு டிகிரில எடுத்துக்கிறேன். இப்ப இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன். இப்ப இதோட சைன் பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ். அப்ப இதுல இருந்து நோ சேஞ்ச் ஆஃப் சைன்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆஃப் சைன்ஸ் எதுவுமே இருக்காது. அப்ப நோ பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ரூட்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. இப்ப எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா மைனஸ் எக்ஸ்ன்னு அப்ளை பண்றேன். அப்ப மைனஸ் எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன்னு. இப்ப இங்க என் வந்து நான் ஆடு டிகிரின்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்ப இது மைனஸ் எக்ஸ் பவர் என்னு வரும், பிளஸ் ஒன்னு இருக்கும். இங்க சைன் பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ்னு வரும். அப்ப ஒரே ஒரு சேஞ்ச் ஆஃப் சைன்ஸ் இருக்கும். அப்ப கண்டிப்பா நம்ம என்ன சொல்லிடலாம், ஒன் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப எனக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்மோஸ்ட் ஒன் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் கிடைக்கும். அப்ப இதுல பி ஈக்குவல் டு ஜீரோ, கியூ ஈக்குவல் டு ஒன். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நமக்கு ரியல் ரூட்ஸ் கிடைக்குமா? அப்ப எனக்கு இதுல இருந்து அட்மோஸ்ட் ரியல் ரூட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன் ரியல் ரூட்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அதை தான் இங்க நம்ம கொடுத்துருப்போம், ஹாஸ் ஒன்லி ஒன் ரியல் ரூட்டு. என்னவாதான் இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு வரும். ஸோ ரிமைனிங் உள்ளதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் எல்லாம் வந்துடும் என் ஈக்குவல் டு ஆடா இருக்கிறப்ப. ஸோ இந்த ரெண்டு சமமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேர்டு கொஸ்டினும் ஃபோர்த்து கொஸ்டினுமே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இருந்தா என்ன வரும், எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் இருந்தா என்ன வரும், அதாவது என் வந்து ஈவன் டிகிரியில இருக்கான்னு பாருங்க, ஆடு டிகிரியில இருக்கான்னு பாருங்க. இதை கரெக்டா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். அப்படி இல்லைனா ப்ரூஃப் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ நம்ம எக்ஸாம்ல வந்து நம்ம அந்த ப்ரூஃபை ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நம்ம சால்வ் பண்ணி என்ன பண்ணிடலாம், ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெஸ்கார்ட்ஸ் ரூல் ஆஃப் சைனை பேஸ் பண்ணி வந்து ஒரு ஃபோர் ப்ராப்ளம்ஸ் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இதை நீங்க கரெக்டா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இதோட நமக்கு இன்னைக்கு கிளாஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா சாப்டர் ஒன் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல ஹார்னர்ஸ் மெத்தட். ஸோ இந்த டாபிக் எடுத்து தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்கர்ட்ஸ் ரூல் ஆஃப் சைனை பேஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நேச்சர் அண்ட் பொசிஷன் ஆஃப் ரூட்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம ஹார்னர்ஸ் மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஹார்னர்ஸ் மெத்தடை பேஸ் பண்ணி இதோட ஒர்க்கிங் ரூல் என்ன, ஹார்னர்ஸ் மெத்தடு எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம், இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் ப்ராப்ளம் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்ப்போம்.